குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தமிழகத்தில் திமுக ஆட்சி வந்த பிறகு பட்டியலின மக்கள் மீது ஆண்டுக்கு இரண்டாயிரத்துக்கும் அதிகமான தாக்குதல் சம்பவங்கள் நடந்து வருகின்றன என மத்திய அமைச்சர் முருகன் கூறினார் இதுகுறித்து அவர் அறிக்கையில் கூறியிருப்பதாவது பட்டியலின மக்களின் நலன் காப்பதில் நாட்டிலேயே தமிழக முன்னணியில் இருப்பதாக தமிழக அரசு சார்பில் ஒரு மாய அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது முதல்வர் ஸ்டாலினுக்கும் போலி திராவிட மாடல் அரசுக்கும் பட்டியலின மக்கள் மீது திடீர் பாசம் பொங்கி வழிய தொடங்கியிருக்கிறதோ என்ற கேள்வி எழுந்துள்ளது கள்ளக்குறிச்சி சாராய மரணம் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் கொலை போன்றவற்றால் தலித் மக்கள் திமுக அரசு மீது கடும் கோபத்தில் உள்ளனர் சாராய சாவினால் இறந்து போனவர்களின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூட முடியாத நிலையில் ஸ்டாலின் இருக்கிறார் அது பற்றி ஸ்டாலினுக்கு எதுவும் தெரியவில்லை என்றால் நானே அழைத்து சென்று காட்டுகிறேன் தமிழகத்தில் பட்டியலின மக்களுக்கு எதிராக திமுக ஆட்சியில் தொடர்ந்து நடக்கும் தாக்குதல்கள் தமிழகத்தை கடந்து தேசிய பட்டியலின ஆணையத்தின் விசாரணை எல்லையை எட்டியுள்ளது மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் ஜாதிய வன்கொடுமையும் தீண்டாமையும் திராவிட மாடல் ஆட்சியில் அதிகம் தலைவிரித்தாடுகிறது இன மாணவர்கள் விடுதிகளில் தங்கியுள்ள மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவுப்படி குறித்த திமுக அரசின் அறிவிப்பை பார்த்து பட்டியல் இன மக்கள் சிரிக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் திராவிட மாடல் என பெருமை பேசுவது சரியல்ல திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் ஒவ்வொரு ஆண்டும் பட்டியலின மக்களுக்கு எதிராக இரண்டாயிரத்துக்கும் அதிகமான வன்கொடுமை சம்பவங்கள் நடந்துள்ளன என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன இருபத்தி இரண்டு கிராம ஊராட்சி அலுவலகங்களில் பட்டியலின ஊராட்சித் தலைவர்கள் உட்கார நாற்காலிகள் கூட வழங்கப்படுவதில்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் துணை அமைப்பு ஆய்வு நடத்தி அறிவித்துள்ளது இவையெல்லாம் முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியுமா பட்டியலின மக்களுக்கு அடிப்படை வாழ்வுரிமை கூட தரமறுப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணம் என்று மத்திய அமைச்சர் முருகன் கூறியுள்ளார்